சினிமொழி சேனல் நேயர்களுக்கு வணக்கம் திரைக்கு பின்னால் நிகழ்ச்சியில் தகவல்களை நான் பயில்வான்றங்க நன் தொகுத்து கொண்டிருக்கிறேன் விஜயகாந்துக்காக காசியில் யாகம் நடத்திய கேப்டன் மனைவி மகன் விஜயகாந்த் இப்போது உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறார் அவரால் சரியாக பேச முடியவில்லை வீட்டில் ஓய்வெடுத்து கொண்டிருக்கிறார் இதன் காரணமாக அவருடைய மனைவி பிரேமலதா விஜயகாந்த் மகன் விஜயபிரபாகரன் ஆகிய இருவரும் காசிக்கு சென்றிருக்கிறார்கள் காசியில் கங்கையில் குளித்துவிட்டு அங்கு உள்ள கோவிலில் யாகம் செய்திருக்கிறார்கள் விஜயகாந்த் பூரண உடல்நலம் பெற வேண்டும் என்று விஜயகாந்துடன் அவருடைய குடும்ப நண்பர்கள் எட்டு பேர் சென்றிருக்கிறார்கள் இறுதிக்கட்ட படப்பிடிப்பில் வெந்து தணிந்தது காடு ஐஸ்வரிய தயாரிப்பில் சிம்பு கதாநாயன நடிக்கும் படம் வெந்து தணிந்தது காடு கௌதமேனன் கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்குகிறார் இந்த படத்தின் படப்பிடிப்பு திருச்செந்தூரில் தொடங்கியது இப்போது மும்பையில் தொடர்ந்து இருபத்தைந்து நாட்கள் படப்பிடிப்பு நடந்து முடிகிறது வெந்து தணிந்தது காடு அடுத்து விரைவில் வரும் படம் மாநாடு படத்தை அடுத்து இந்த படத்தின் பாடல்களை தாமரை எழுதுகிறார் பிரபல கதையாசிரியர் ஜெய்மோகன் எழுதிய கதைதான் வெந்து தணிந்தது காடு இந்த படத்தில் நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஆஸ்கார் நாயகன் ஏ ஆர் ரஹ்மான் இசையமைத்திருக்கிறார் ஏஆர் ரஹ்மான் இசை படத்துக்கு முதுகெலும்பு என்று சொன்னார் எஸ்டிஆர் சிலம்பரசன் சார்பட்டா நாயகியின் கவர்ச்சி படங்கள் சார்பட்டா பார் ரஞ்சித் எழுதிய இயக்கிய படம் சார்பட்டா இந்த படத்தில் குடும்பத்து குத்துவிழாப்பக்காக நடித்திருப்பார் துஷாரா விஜயன் துஷாரா விஜயனா இப்படி என்று கண்கள் விரிக்கும் அளவுக்கு கவர்ச்சி படங்களை வெளியிட்டிருக்கிறார் துஷாரா விஜயன் காருக்குள் தொடை தெரியும்படி முன்பக்கம் தெரியும்படி கவர்ச்சி போட்டோக்களை வெளியிட்டு ரசிகளை உசுப்பேற்றி இருக்கிறார் துஷாரா விஜயன் நான் கிராமத்து பெண்ணாக மட்டுமல்ல நகரத்து பெண்ணாகவும் கவர்ச்சியாக நடிக்க தயார் என்று பறைகூட்டியே அறிவித்திருக்கிறார் துஷாரா விஜயன் ஆறு வயது மகனுக்கு அம்மாவான நடிகையிடம் திருமணம் செய்து கொள்ள கேட்ட நடிகர் நடிகை கிருத்திகா மெட்டியொலியில் அறிவுமாகி வம்சம் உள்ளிட்ட பல தொலைக்காட்சி தொடர்களில் குறிப்பாக சன் டிவியில் நடித்து வந்தார் சமீபத்திலே ஒரு தொலைக்காட்சி தொடரில் நடித்து கொண்டிருக்கும்போது உடன் நடித்த ஒரு தொலைக்காட்சி நடிகர் சொல்லு விட்டார் கிருத்திகாவை நைஸாக வந்து பக்கத்தில் வந்து தப்பாக நினச்சிக்காதீங்க நான் உங்களை ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருக்கேன் நீங்கள் குடும்பத்து பொண்ணு நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன் லவ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு அப்படியா கொஞ்சம் இருங்க என்னன்னு சொல்லிட்டு தம்பிங்க தம்பிங்கவா அப்படின்னு சொல்லியிருக்கார் ஆறு வயது பையன் வந்திருக்கான் ஏப்பா இது என் பையன் நான் ஆறு ஒம்பது வருஷத்துனாலே அருண் சாயிம்புங்கிற வரை காதலித்து கல்யாணம் பண்ணேன் அருண் சாயிக்கும் எனக்கும் பிறந்தவன் தான் இந்த ஆறு வயது பையன் ஆளை பாரு ஆளை ஏயா ஒரு பொண்ணு அழகாக இருந்தால் ஒன்றே டிவியில் நடித்தா உன்னே பொண்ணு கட்டுருவியா கல்யாணம் பண்ணுன்னு சொல்லுவியா மூஞ்சி அப்பார் மூஞ்சிய ப என்று விரட்டி அடித்திருக்கிறார் கிருத்திகா இந்த சத்தத்தை படப்பிடிப்பு குழுவினர் அனைவரும் ஆச்சரியத்தோடும் அஜித் அதிர்ச்சியோடும் பார்த்திருக்கிறார்கள் அந்த நடிகை யார் என்பதை நாங்கள் சொல்ல விரும்பவில்லை ஏன்னா அவருக்கு ஏற்கனவே திருமணம் ஆகிவிட்டது அந்த தொலைக்காட்சி நடிகரின் குடும்பத்தில் குழப்பத்தை ஏற்படுத்த நாம் விரும்பவில்லை திவ்யதர்ஷினி லண்டன் போன மர்மம் என்ன டிடி என்கிற திவ்யதர்ஷினி தொலைக்காட்சி தோப்பாளினி தொலைக்காட்சி தோப்பாளினிகளில் அதிக சம்பளம் வாங்குகிறவர் டிடி என்கிற திவ்யதர்ஷினி தான் இவர் காதலித்து திருமணம் செய்து கொண்டு ஆரே மாதத்தில் விவகாரத்து செய்தவர் கமலஹாசனை முத்தமிட வேண்டும் என்று பகிரங்கமாக அறிவித்தவர் சர்ச்சைகளை அடிக்கடி சிக்குவோர் ஆனால் சம்பளம் அதிகம் வாங்குகிறவர் சமீபத்தில் இவர் லண்டன் போனார் லண்டனில் பல புகைப்படங்களை வெளியிட்டிருக்கிறார் திவ்யதர்ஷினி திவ்யதர்ஷினி லண்டன் போன மர்மம் என்ன என்று வலைதளங்களில் ரசிகர்கள் கேள்வி மேல் கேள்வி கேட்டு கேள்விக்கணை தொடுத்த வண்ணம் இருக்கிறார்கள் பிறந்த நாளில் கமலஹாசன் கொடுத்த நள்ளிரவு விருந்து சமீபத்தில் கமலஹாசன் தன்னுடைய பிறந்தநாளை சிறப்பாக கொண்டாடினார் சென்னையில் தனது பிறந்த கொண்டாடிய கமலஹாசன் சென்னையின் பல்வேறு பகுதிகளுக்கு எழுபதாயிரம் அறுசுவை உணவை வேன்கள் மூலம் அனுப்பி வைத்தார் அது மட்டுமில்லாமல் அன்றைக்கு நள்ளிரவில் நட்சத்திர ஓட்டலில் விருந்து வைத்தார் கமலஹாசன் இதில் நடிகர் சரத்குமார் அவருடைய மனைவி ராதிகா சரத்குமாரன் கலந்து கொண்டார் ரோபோ உள்ளிட்ட நட்சத்திரங்கள் கலந்து கொண்டனர் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமாக அமர்க்களப்பட்டது கமலஹாசனின் பிறந்தநாள் விருந்து காரணம் என்னவென்று சொன்னால் அரசியல் கமலஹாசனை கைவிட்டது உறுதியானது என்றாலும் சினிமாவில் அவர் இன்னமும் நம்பர் ஒன்னாகத்தான் இருக்கிறார் பார் ரஞ்சித்துடன் கமலஹாசன் இணைகிறார் வெற்றிமாறன் இயக்கும் படத்தில் கமலஹாசன் நடிக்கிறார் புதிய படங்கள் ஐந்து படங்களில் ஒப்பந்தமாகியிருக்கிறார் இருக்கிறார் கமலஹாசன் எனவே அரசியல் கைவிட்டாலும் சினிமாவில் இன்னமும் முதல்தர நடிகராக நட்சத்திர நடிகராக பெயர் பெற்றுக் கொண்டிருக்கிறார் கமலஹாசன் டிவி நடிகை டிவி நடிகர் திடீர் திருமணம் டிவி நடிகரை மணந்தார் டிவி நடிகை ஜீ தமிழ் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகும் தொடர் செம்பருத்தி செம்பருத்தி தொடரில் கதாநாயகன் நடிப்பவர் ஷபானா ஆர்மி இவர் பிறப்பில் இஸ்லாமியர் கேரளத்துக்காரி இந்த படத்தில் இவருடன் இணைந்து நடிப்பவர் ஆரியன் என்ற நடிகர் ஆரியன் நீண்ட நாட்களாக ஆஷ்மியை காதலித்து வந்தார் ஷபான ஆர்மியும் விரும்பினார் இரு வீட்டார் சமூகத்தின் பேரில் ஷபான ஆர்மி கழுத்தில் தாலி கட்டினார் ஆரியன் நேரில் சினிமொழி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏனென்றால் சினிமொழி சேனலின் வெற்றி உங்கள் கையில் மீண்டும் இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை வணக்கமும் நன்றியும் வாழ்க வளமுடன்